ஹே காய்ஸ், இன்றைக்கி நாம் விஜய் டெண்டுல்கருடைய த கிங் அண்ட் த குயின் வாண்ட் ஸ்வெட்டுன்றதோடைய சம்மரியை பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். விஜய் டெண்டுல்கர் வந்து ஒரு லீடிங் இந்தியன் பிளேரைட், அப்புறம் மூவி டெலிவிஷனுக்கெலாம் எழுதியிருக்காரு, எஸ்ஏயிஸ்ட், அப்புறம் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட். அவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ், த கோர்ட் இஸ் இன்செக்ஷன் அண்டு மிஸ்ட்ராஷி கோஷ்டா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எப்படின்னா, ஒரு பிரிஸ்ட் வராரு, அவரோட கவு மங்களையை வந்து மேரேஜ்க்கு வந்து நிறைய க்ரூம் தேடிட்டு இருக்காரு. அவர் வந்து டவுரி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காராம். அப்புறம் கிங்கு குயினுக்கு வந்து ஸ்வெட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேர்வையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. கிங்கோடைய டாக்டர் வந்து சொல்கிறாராம், கிங்கும் குயினும் வந்து நல்லா ஜாலியாக ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களால நிம்மதியாகவும் இல்லை, பீஸாகவும் இல்லை, அவங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல, சந்தோஷமாக இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் டாக்டர் வந்து ஒரு போர்ஷன் கொடுத்தாராம். அந்த போர்ஷன் வந்து ஸ்வெட்டு வர வைக்கணும் நம்பிக்கையோடு கொடுத்துருக்காராம். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வராரு, அவர் வந்து ராஜா கிட்ட தாங்கிட்ட இருக்கிற பொருள்லாம் செல் பண்ணுறதுக்கு வராரு. அவருக்கு வந்து 7 மாடி வீடு இருக்கான், ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கான். அதில் 7வது மாடி ஃபுல்லாக தங்கம் இருக்கான், 6வது மாடி ஃபுல்லாக முத்துக்கள் இருக்கான், அப்புறம் 5வது மாடி ஃபுல்லாக எமரால்டு இருக்குது, 4வது மாடி ஃபுல்லாக வெள்ளி இருக்குது, 3வது மாடியில் பிளாக் மணி இருக்குது, 2nd ஃப்ளோரில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, கடைசியாக கிரவுண்ட் ஃப்ளோராக அவரில் வாழறாருன்னு சொல்கிறாங்க. கிங்கு குயின் கிட்ட போய் கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும்ட்டு. அது கிங்கு குயின் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து வேர்வை வேணும், அதெல்லாம் என்கிட்ட கிடைக்காது, என்கிட்ட நிறைய பொண்ணு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஸ்வெட்டு தான் வேணும் சொன்னது. இவர் ஓடி போயிடுறாரு. அடுத்து ஒரு விவசாயி வராரு, அவரோட 2 மாடு கண்பத்திரோ ஷிற்பத்திரோ 2 மாடுகளையும் இட்டுன்னு மார்க்கெட்டுக்கு போய் விற்கலான்னு எடுத்துகிட்டு வராரு. ஆமாயா, மாடை விற்றா அப்புறம் விவசாயம் எப்படி பண்ணுவேன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் வந்து விவசாய நிலத்தையே விற்றுருவேன், அதனால் விவசாய நிலத்தை விற்றுட்டா எப்படி வீட்டில் வாழ்வேன்னு கேட்பாங்க. வீட்டையே விற்றுருவேன், வீட்டில் வாழ்ந்தால் அப்போ அப்பா அம்மாவை யார் பார்த்துப்போ, அப்பா அம்மாவையும் நான் விற்றுருவேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்றுருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர். எப்படி அப்புறம் வாழ்வேன்னு கேட்கறதுக்கு, நான் வந்து நிலத்தில் ஒர்க்கரை வச்சு வேலை செஞ்சு சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அந்த ஃபார்மரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த 2 மாடையும் விற்று தான் பில்லு கட்டணும், டாக்டர் பில்லு கட்டணும்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. கிங்கு இன்னும் தேடுறாரு, ஸ்வெட்டு கிடைச்ச பாடு இல்லை. நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து எல்லா மூலையிலையும் போய் தேடுறாரு, ஸ்வெட்டு கிடைக்கவே இல்லை. கடைசியாக தேடி அலைஞ்சு ஒரு கிராமத்தை பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டும் கிடைக்கல, அங்கே யாருமே வேலையும் செய்யலை, ஃபீல்டெல்லாம் வந்து ரொம்ப வறண்டு போய் கிடக்குது, அங்கே அனிமல்ஸ்லாம் வந்து செத்துக்கிட்டு வருது, இண்டஸ்ட்ரி ஷாப் எல்லாமே மூடி கிடக்கு. ஒரு விவசாயி வேலை செய்யலைன்னா அவங்க உலகமே அழிஞ்ச மாதிரின்னு சொல்கிறாங்க. கிங்கு வந்து முடிவு பண்ணிட்டாரு, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் சோம்பேறியாக இந்த நாட்டை ஒழுங்காக பார்த்துக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கலான்னு போகிறாரு. எல்லாரும் இதை கேட்டது ஷாக் ஆயிடுறாங்க. கிங் புலம்பின்றே நான் தான் எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணம்னு சொல்லிவிட்டு அந்த தூக்கு கயிறை வந்து நல்லா டைட் பண்ணி கழுத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் வராரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்வெட்டு தானே வேணும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்வெட்டு கன்ஃபார்ம் வரும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த கிங்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.